வெல்கம் டு பவானி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ், மஞ்சூரியன் இதுக்கெல்லாம் சேர்க்கக்கூடிய சோயா சாஸ் எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம். கடையில் வந்து ஒரிஜினல் ரெசிபியெலாம் சோயாபீன்ஸ் எடுத்துருப்பாங்க, நம்ம வந்து இல்லாமல் செய்ய போகிறோம். அதுக்கு அரை கப் சக்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட்டான பேன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சாஸே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கைப்பிடி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப் சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து மெதுமான சூழல், நல்லா மெல்ட் ஆக விட்டுருங்க. இது வந்து நம்ம வந்து மெல்ட் ஆகவே நம்ம காலம் விடாமல் இருங்க. இப்போ நம்ம சர்க்கரை வந்து லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம எல்லா சர்க்கரை நல்லா கலந்து நல்லா மெல்ட் ஆகி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கலர் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ஒரு கப் சோடா தண்ணி சேர்க்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துன உடனே நம்ம கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா கீழே வந்து கெட்டி ஆகிடும். இது இப்போ லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சைப்பழ சாறு, இதை நம்ம இதை கலந்து விட்டுறலாம். இப்போ இது பாதியே குறையட்டும். அவ்வளோதான் நம்ம சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சோயா சாஸை ஸ்டோர் பண்ணுறக்காங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மூடியில் வந்து நல்லா ரப்பர் இருக்கும், ஸோ நம்மளுக்கு வந்து ஏர் டைட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் சாஸை ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம ஈஸியாக வீட்லேயே சோயா சாஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பவானி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.